ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நகைப்பழம் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைப்பழம் எங்கள் ஊரில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும், கிலோ 50 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னு 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பழம் நாட்டுப்பழம் 3 கிலோ அப்படியே எங்களுக்கு கிடச்சிது. நான் அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்துடும். தொளி தனியாக, கொட்டை தனியாக வந்துடும். கொஞ்சம் ஆறுனதையும் அந்த கொட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா நைஸாக இருக்கு, எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா நைஸாக வந்துருக்குது. இப்போ ஜீரா காய்ச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா ஜீரா காய்ச்சிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அதில் இந்த ஜாமை ஊற்றணும். சிம்மில் வச்சுக்கணும். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடி துடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வேகணும், பொறுமையாக தான் வேகும். நல்லா வேகணும். நல்லா எப்படி இருக்குன்னு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், எப்படி கொதிச்சு வருதுன்னு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே இஞ்சிரும், நம்ம தேவைன்னா தேன் அதில் கலந்துக்கலாம். நல்லா இஞ்சினதும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். நம்ம அதை ஒரு கப்பில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.